அமெரிக்கால ஃபுட்டை நம்ம மூணு வழியில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ மெக்டோனல்ட்ஸில் ஒரு ஃப்ரீ ஃப்ரைஸும் ஒரு சாண்ட்விட்சும் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ இன்றைக்கி இந்த பர்கர் வாங்கினோம், இந்த பர்கருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பர்கர் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டு மெக்டோனல்ட்ஸ்லேயே. இப்போ நம்ம டிரைவ் த்ரூலே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை நம்ம மொபைலில் ஆர்டர் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஃபுட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மொபைலில் ஆர்டர் பண்ணிவிட்டு டிரைவ் த்ரூவில் போய் அந்த ஃபுட்டை நம்ம வாங்கிக்கலாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ஃபோனில் இந்த மெக்டோனல்ட்ஸ் ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸு டீல்ஸுன்னு இருக்கும். நான் டீல்ஸில் போய் பார்த்தோன்னா எல்லாமே காமிக்கும். இந்த டீல்ஸ் தினைக்குமே மாறிக்கிட்டே இருக்கும். புது புது ஆஃபர் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்த டீல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஸ்மால் மினிட் மிடி ஸ்லஷி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது $1 போட்டிருக்காங்க. இன்னும் ரெண்டாவது டீல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா $2 ஃபிஷ் அவுட் ஃபில்லெட்னு இருக்கு. இன்னும் தேர்ட் டீல் பாத்தீங்கன்னா ஃப்ரீ லார்ஜ் ஃப்ரைஸ் வித் எனி பர்ச்சேஸ்ன்னு இருக்கு. இன்னும் இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீலை மட்டும்தான் எப்பயுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். இன்னும் இந்த தேர்ட் டீல் பக்கத்துல பாருங்க, லார்ஜ் ஃப்ரைஸ்ன்னு இருக்கிறதுல அவைலபிள் ஒன்லி ஆன் மொபைல் ஆர்டர் அண்ட் பேன்னு இருக்கு. இன்னும் இந்த டீல் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த டீல் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு டீல் பார்த்தீங்கன்னா பை ஒன் கிறிஸ்பி சிக்கன் சாண்ட்விச் கெட் ஒன் ஃப்ரீன்னு இருக்குது. இந்த டீலோட ஸ்பெஷல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்கர் வாங்கினா இன்னொரு பர்கர் ஃப்ரீ. ஒரு பர்கரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே $4 இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லார்ஜ் ஃப்ரைஸ் வித் எனி பர்ச்சேஸ்ன்னு இருக்குல்ல, அதுதான் வாங்க போகிறேன். ஸோ இந்த டீலை இப்போ நம்ம மொபைல் ஆர்டருக்கு ஆட் பண்ணுவோம். இப்போ யூஸ் டீல்னு கொடுப்போம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வாங்குறதுக்கு இன்னும் வேறு ஏதாவது நம்ம ஏதாவது வாங்கி ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கும். இன்னும் இந்த ஃப்ரீயாக வர ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சுமாராக $3 போட்டிருக்காங்க. அதனால் அதையே கொடுத்துட்டு இன்னும் உள்ளே போய் நம்ம வேறு ஏதாவது போய் வாங்குவோம். இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப்பாக இல்லை, எல்லாமே $1 மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த மெக் சிக்கன் சாண்ட்விச் தான் ரொம்பவே சீப்பாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இதே நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். அப்படியே இதை நம்ம வந்து நம்மளோட ஆர்டரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பில்லோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு $3 போட்டிருந்தாங்க. இந்த மெக் சிக்கன் சாண்ட்விச் என்னமோ $1.75 போட்டிருந்தாங்க. ஆனால் மொத்தமாகவே இப்போ நம்மளுக்கு $1.75 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரீனால. இப்போ நம்ம மொபைல்லேருந்தே இதை பே பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கோன் இஸ் சேல்ஸ் டேக்ஸ் கோன் போட்டிருக்காங்க. அது என்னமோ 11 cents இங்கே இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு $90 ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ப்ளஸ் மெக் சிக்கன் சாண்ட்விச்சு கிடைக்க போகுது. ஸோ இன்றைக்கி நான் இதை ஆர்டர் பண்ண போகிறேன். நான் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி ஃபுல் லொக்கேஷனையும் காமிக்கும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டாட் காமிக்குது. அப்படின்னா 6 மெக்டோனல்ட்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவோட சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இத்தனை மெக்டோனல்ட்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த மெக்டோனல்ட்ஸ் இருக்கோ அந்த மெக்டோனல்ட்ஸ் சூஸ் பண்ணி நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்ற டேக்ஸ் விட இன்னும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி போய் வாங்கிட்டு வரது செலவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இங்கே. இன்னும் நம்ம தப்பான மெக்டோனல்ட்ஸ் லொக்கேஷன் கொடுத்துட்டு இன்னொரு மெக்டோனல்ட்ஸ் லொக்கேஷனில் போய் நம்ம ஃபுட்டை கேட்டாலும் அவங்க பெருசாக எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபுட்டை டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கோடு வந்திருக்கு. அந்த கோடை நம்ம அந்த மெக்டோனல்ட்ஸில் போய் சொல்லணும். சரி வாங்க போய் டிரைவ் த்ரூ மூலியமாக போய் வாங்கிட்டு வரலாம். டிரைவ் த்ரூ அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா காரை விட்டு கீழே இறங்காம ஒவ்வொரு மெக்டோனல்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி சுத்தி ரோடு போட்டிருப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டிரைவ் த்ரூ பார்த்து போட்டிருப்பாங்க. நம்ம அதிலே போய் கீழே காரை விட்டு கீழே இறங்காம நம்ம கோடை சொல்லிட்டு நம்மளோட ஃபுட்டை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஒன்றுமே இல்லை, இந்த ரெட் லைனில் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா உள்ளே இருந்து அவங்க நம்மளோட ஆர்டரை ஸ்பீக்கர் மூலியமாக கேட்டுக்குவாங்க. இன்னும் நம்ம ஃபுட்டை அப்படியே டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இன்னும் பெரிய பெரிய சிட்டிஸில் தான் இந்த மாதிரி டிரைவ் த்ரூ இருக்காது. இன்னும் சின்ன சின்ன சிட்டிஸில் எல்லா இடத்துலையும் இந்த டிரைவ் த்ரூ இருக்கும். இன்னும் நம்ம ஃபோனில் வந்த கோட் ஐடியா அவங்களுக்கு அப்படியே சொல்லணும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு அவங்க அப்படியே டெலிவர் பண்ணிடுவாங்க. இன்னும் இங்கே இந்த மாதிரி நிற்கிறது டைம் வேஸ்ட் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப டைம் வேஸ்ட்லாம் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு காருக்கும் 5 நிமிஷத்துலேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு 5-6 கார் தான் நிற்கும். ஆனால் வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபுட் டெலிவரி பண்ணலாம் டைம் ஆகும். நம்ம அவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணோடனே நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எப்போ போய் அவங்கக்கிட்ட கோடு சொல்கிறோமோ நம்ம ஃபுட்டை அப்படியே டெலிவரி பண்ணிடுவாங்க. அதனால் பெருசாக எதுவும் டைம் ஆகாது. இன்னும் நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஃபுட்டை ஃபோனில் ஆர்டர் பண்ணனால அந்த கோடை போய் இவங்க கிட்ட சொல்லலாம். இவங்க நம்மளோட ஒரு ஃபுட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. ஹலோ, ஐ ஹேவ் மொபைல் ஆர்டர் KP73. KP73? Yes. Would you like to see? No. We can still be with us on the please. Thank you. ஸோ நம்மளோட கோடை இவங்க கிட்டே சொல்லிட்டோம். இப்போ வரைக்கும் நம்மளோட ஆர்டருக்கு இவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் நம்மளோட ஆர்டருக்கு இவங்க சார்ஜே பண்ண ஆரம்பிப்பாங்க.
இன்னும் அப்படியே நம்ம டிரைவ் பண்ணிட்டு முன்னாடி போனோம்னா அந்த இடத்துல நம்மளோட ஃபுட்டை ரெடியாக வச்சுருப்பாங்க, அப்படியே நம்ம டெலிவரி வாங்கிக்கலாம். இன்னும் ரிசிப்ட் வேணுமா வேணாமான்னு கேட்பாங்க, எனக்கு ரிசிப்ட் வேணான்னு தோணுச்சு அதனால நான் வாங்கலை. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், இன்னும் பணம் எல்லாமே கிரெடிட் கார்டு மூலியமாக நம்ம பே பண்ணிட்டோம். அங்கே பின்னாடி என்னமோ நம்மளோட ஆர்டர் நம்பரை சொன்னோம், இன்னும் இங்கே கவுண்டரில் போனோன்னா நம்மளோட ஃபுட்டை நம்மளுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒருவேளை நம்ம ஃபோனில் நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா இங்கே வந்து நம்ம கிரெடிட் கார்டு கொடுத்து நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டனால நம்ம டைரெக்டாக அந்த கவுண்டர்கிட்டே போயிடுறோம். ஃபஸ்ட்டு கவுண்டரில் என்னமோ ஃபுட்டு ஆர்டர் எடுத்துக்குவாங்க, செகண்டில் என்னமோ டெலிவரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் கார் ஐடி தெரியும், அதனால் நம்மக்கிட்ட எந்த ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம காரை பார்த்தோன்னே நம்மளுக்கு அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. ஹலோ, தேங்க்யூ. கேன் ஐ ஹேவ் கப் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ்? இன்னும் கூல்ட்ரிங்க் எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப் ஆஃப் வாட்டர் கேட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 9:30 இருக்கும் நைட்டு, அதனால பெருசாக இங்கே ஆர்டர் பண்ணவங்களே யாருமே இல்லை டைம் ஆனனால. என்னோட ஃபுட் எல்லாமே வந்துருச்சு, உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பெரிய லார்ஜ் ஃப்ரைஸ் இருக்கு, இது என்னமோ எனக்கு ஃப்ரீயாக வந்தது. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆர்டர்ஸில் டீல்ஸ் இருக்கும், வீக்லி ஒன்ஸ் இல்லை மல்டிபிள் டீல்ஸ் இருக்கும். இன்னைக்கு என்ன டீல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $0.79 மெக்சிக்கன் சாண்ட்விச் வாங்கினா ஒரு லார்ஜ் ஃப்ரைஸ் ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுதான் இது. இந்த ஃப்ரைஸ் ரொம்பவே சூடாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைஸை பண்ணுறதுக்கு பீஃப் ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு இங்கே வந்தப்போ பியூர் வெஜிடேரியன்ஸ்க்கு எல்லாருக்குமே இது எதில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் முன்னாடிலாம் இதை பீஃப் ஆயிலில் தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏதாவது மாற்றிருக்காங்களான்னு தெரியல என்னமோ. அமெரிக்காவில் 3 வித்தியாசமான வழியில் நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம். 1, ஃபோனில் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம டிரைவ் த்ரூவில் போய் நம்ம ஃபுட்டை வாங்கிக்கிறது. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிக்கப் ஸ்பாட்ஸ் இருக்கும், 1, 2, 3 நம்பர் இருக்கும். நம்ம ஃபோனில் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம பிக்கப்பிங் ஸ்பாட் 1 இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க வெளியே நம்ம ஃபுட்டை கொண்டு வந்து நம்ம கையிலே ஃபுட்டை தருவாங்க. இது வந்து 2வது மெத்தடு. 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோர்னு சொல்லிவிட்டு நம்ம மொபைலில் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோருக்குள்ளாரே போய் நம்மளே வாங்கிட்டு வர மாதிரி, இதுதான் 3வது மெத்தடு. அமெரிக்காலே 4-5 ரொம்பவே ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு மெக்டோனல்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டீஸ்னு சொல்லிட்டு இருக்கு, இன்னும் பர்கர் சிக்கன் இருக்கு, சிக் ஃபிலேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, மெக்டோனல்ஸ் இருக்கு. இந்த 4 ரெஸ்டாரண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வாங்குவாங்க. இந்த 4 ரெஸ்டாரண்ட்லுமே ஃப்ரைஸ் பர்கர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் மெக்டோனல்ஸில் மட்டும் ஃப்ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த 3 ரெஸ்டாரண்ட் விட, அதுவும் லார்ஜ் ஃப்ரைஸும் ரொம்பவே அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பர்கர் வாங்கினால அந்த பெரிய பிரெஞ்சு ஃப்ரைஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதுக்குள்ள என்னமோ சிக்கன் சாண்ட்விச் இருக்கு, இது சிக்கன் பர்கர். முன்னாடியெல்லாம் மெக்டோனல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக் சிக்கன் பர்கர் தான் $1 தான் இருக்கும். $1 நம்மளுக்கு ஒரு பர்கர் இங்கே கிடைக்கும். இன்னும் வேற எந்த ரெஸ்டாரண்ட்லையுமே $1 பர்கர் கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் மெக்டோனல்ஸில் ரொம்பவே ஸ்பெஷல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போய் தண்ணி கேட்டாலுமே நம்மளுக்கு தண்ணி ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க எந்த மெக்டோனல்ஸாக இருந்தாலும். இந்த மாதிரி ஒரு கப்பில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாக் கொடுத்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இன்னும் கோக்கு பெப்சி அந்த மாதிரி ஏதாவது நம்ம ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணாலும் அதுக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே மினிமம் $2-2.5 இருக்கும் எந்த கூல்ட்ரிங்க் நம்ம ஆர்டர் பண்ணாலும் மெக்டோனல்ஸில். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெக் சிக்கன் சாண்ட்விச் $1 இருக்கும், ஆனால் இப்போ $0.75 ஆயிடுச்சு. இன்னும் இந்த பர்கருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பன் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பேட்டி இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மயோன்னு சொல்லிட்டு சீஸ் கிரீம் நிறையவே அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த பேட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்னொரு பன்னு வச்சுருக்காங்க. இன்னும் திஸ் இஸ் த சிக்கன் பர்கர். இன்னும் இது என்னமோ சிக்கனு, இன்னும் ப்ராசஸ்டு சிக்கனு சொல்லுவாங்க. இதை முன்னாடியெல்லாம் மெக்டோனல்ஸ் மேலே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பர்கரை 1 cent ப்ராஃபிட்டை வச்சு மெக்டோனல்ஸ் விற்கிறதா எல்லாருமே சொல்லுவாங்க. 100 cents பர் $1 அப்படின்னு சொல்கிற மாதிரி 1 cent அவங்க ப்ராஃபிட்டை வச்சு விற்கிறாங்க. 1 centன்னு சொல்கிறது ரொம்பவே கம்மி காசு, ஆனால் அவங்க வால்யூம் ஆஃப் குவான்டிட்டி மேலே அதிகமாக ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. ஸோ இந்த டாலர் பர்கரே ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டு, ரொம்பவே சீப்புன்னு சொல்கிறனால இல்லை, டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இன்னும் இந்த பர்கருக்குள்ளே பாருங்கள் உள்ள ப்ராசஸ்டு சிக்கனு எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. ப்ராசஸ்டு சிக்கன்னா வெறும் சிக்கன் மட்டும் இல்லாமல் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு அதை ஃப்ளாட்டாக பண்ணி அதை நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பர்கர் வச்சு கொடுப்பாங்க.
அமெரிக்கால நியூயார்க் சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்கிற வீடியோல காமிச்சிருக்கேன். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா அமெரிக்கால டிசைன்டு ஹவுசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். மறக்காம இந்த ரெண்டு வீடியோவும் பாருங்க. யுஎஸ்ஏ ராஜா தமிழ் பிளாக் சப்ஸ்கிரைப்.